கரூரில் தேனியில் அதே போன்று கும்பகோணத்தில் தொடர்ச்சியாக இந்த ஒரு மாதத்தில் 7 ஆசிரியர்கள் 3 பேராசிரியர்கள் உட்பட கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கூட படிக்கக்கூடிய மாணவர்கள் தவறு செய்யவில்லை குற்றம் செய்யவில்லை ஆனால் அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் தகுதியை பெற்றிருக்கக்கூடிய நபர்கள்தான் குற்றவாளிகளாகி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய சிந்தனை குற்றச்சிந்தனையாக மாறிக்கொண்டிருக்கிறது இதை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் சட்டம் மட்டுமல்ல நீதித்துறை அரசு நிர்வாகத்துறை காவல்துறை பொதுமக்கள் ஜனநாயக அமைப்புகள் எல்லாரும் ஒன்றுபட்டால்தான் அது ஏதோ ஒரு பெண் குழந்தைக்கு நடந்ததல்ல நம் வீட்டு பெண் குழந்தைகளுக்கு நடப்பது எதிர்கால தலைமுறையை சிதைத்துவிடும் என்ற உணர்வோடு ஜனநாயக மாதர் சங்கம் இந்த பிரச்சனையை நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே சுரப்பி கேட்டரிங் கல்லூரியில் 2 நாளாக அவர்கள் போராட்டம் நடத்தினார்கள் மாவட்ட ஆட்சியர் நேரடியாக சென்றார் மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் நேரடியாக சென்றார்கள் பொதுமக்கள் இருந்தார்கள் இப்படிப்பட்ட அந்த போராட்டத்திற்கு பிற்பாடு குற்றவாளி தானே நீதிமன்றத்தில் சரண்டர் ஆகிறார் சரண்டர் ஆகிறதுனா என்ன குற்றம் செய்ததுதான் சரண்டர் என்னை வெளியே விடுங்கன்னு சரண்டர் கிடையாது அப்படி ஆன அந்த குற்றவாளியை ஒரு வாரம் கூட கிடையாது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பிக்பாக்கெட் கேஸ் அல்லது ரோட்டில் பல கூட போட்டிருந்தா அவங்க மேல வழக்கு போட்டிருந்தா அவங்களுக்கு கூட பிணை கிடையாது ஜாமீன் கிடையாது ஏன்னா சனிக்கிழமை விடுமுறை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை ஆனா ஜோதி முருகனுக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் பிணை என்பது விடப்பட்டிருக்கிறது இது எந்த வகையில நியாயம் அப்போ என்ன நடந்தது ஏற்கனவே வடமதுரையில் ஒரு சிறுமி முடிதிருத்தக்கூடிய தொழிலாளியினுடைய பிள்ளை ஒரு 7 வயது குழந்தை பலாத்காரம் செய்யப்பட்டு மூக்கில மின்சார வயரை செலுத்தி மின்சாரம் பாய்ச்சி கொல்லப்பட்டது அப்போது நம்முடைய ஜனநாயக சங்கம் இதே நீதிமன்றத்திற்கு முன்னால் போராட்டம் நடத்தினாங்க பிரேத பரிசோதனை அறிக்கையில் அந்த குழந்தை பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறது தெரியுது மின்சாரம் செலுத்தப்பட்டு மூக்கு வழியாக மின்சாரம் அவ எவ்வளவு பெரிய அவன் மூளை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க மூக்கு வழி யாராவது மின்சாரத்தை வயரை போட்டு மின்சாரத்தை செலுத்துவாங்களா இவன் எங்க இருக்க வேண்டிய குற்றவாளி அந்த குற்றவாளியை விடுதலை செய்து இந்த நீதிமன்றம் பெரிய கவலையை அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அந்த வழக்குல சம்பந்தப்பட்ட ஆளுதான் இப்ப பெரிய நாம சந்தன போட்டு ஞாபகத்தை வச்சுக்கிட்டு வெள்ளைச்சட்டை போட்டுக்கிட்டு ஏதோ எங்களுக்கு பிரச்சனைக்கு சொல்ல வர்றாங்க அப்படின்னு காது கொடுத்து கேட்டா கண்டமாணிக்க பேசிக்கிட்டு உள்ள எங்களை தாக்குறதுக்கு வர்றாங்க அப்போ அந்த வழக்கறிஞர் யாருன்னு பாத்தீங்கன்னா 2015 முடிச்சு பார் கவுன்சில கூட இது பண்ணல தேர்வு கூட எழுதல ஆனா நீதிமன்றத்துல போய் ஒளிஞ்சுகிட்டா அப்படி அப்ப சமூக விரோத சக்திகள் இது போன்ற நிலைமையை நீதித்துறை இப்படி பிணையை விடுகிற பொழுது பல சக்திகள் ஒன்னு சேரும் இல்ல நம்ம யார் என்ன செய்ய முடியும் என்று அவர்கள் முன்வருவார்கள் இல்லையா அப்புறம் அரசாங்கம் எதுக்கு சட்டம் போடணும் எதுக்கு நீதித்துறை நிர்வாகத்துறை ஆகவே இத்தகைய கேள்விகள் குற்றவாளிகளுக்கு சாதகமாக மாறிடும் மறந்துடாதீங்க குற்றத்திற்கு சாதகமாக மாறிடும் அப்ப குற்றவாளிகளுக்கு சாதகமாக மாறினால் சமுதாயத்துல நியாயம் என்பது எப்படி இருக்கும் பொம்பளை பிள்ளையினுடைய படிப்பு என்ன ஆகும் என்ன கேள்விக்குறியா போயிடும் ஆகவேதான் ஜனநாயக மாதர் சங்கம் ஒரு அமைதியான முறையில் நீதித்துறைக்கு இந்த பிணையை நீங்க ரத்து பண்ணிருங்க அடுத்து வரக்கூடிய இந்த வழக்குல உறுதியான நடவடிக்கையை சட்ட ரீதியான நடவடிக்கையை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜனநாயக மாதர் சங்கம் கேக்குது உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் அதாவது நீதித்துறையில ஜாமீன்ல விடுறதுக்கு பல பிரிவுகள் இருக்கா இருக்கு ஜனநாயக ரீதியானதா ஆனா போக்சோ சட்டத்துல என்ன சொல்லுதுன்னா சாட்சியங்களை ஆதாரங்களை தரவுகளை அழித்தரக்கூடாது மாணவிகள் ஏழை குடும்பத்தை சார்ந்தவங்க அவங்க மிரட்டப்படலாம் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது பிள்ளைங்க சொல்றாங்க காவல்துறை பிடிச்சிட்டு வருது நீதிமன்றத்துலதான் சாட்சிகளை ஒப்படைச்சு அவர் குற்றம் செய்தாரா உண்மையா நிராதிபரியா நிரபராதியான்னு இந்த கட்டடத்துக்குள்ள தெரிய வரும் அப்போ அந்த சாட்சியங்களை ஆதாரங்களை தடயங்களை அழித்து விடாமல் இருப்பதற்கு தான் குறிப்பிட்ட காலம் என்பது அந்த பிணையில் விடாம வச்சிருக்கிறாங்க ஆனா இப்ப ஏன் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள் யாராவது ஜமீன் எடுக்க முடியுமா நம்மளே எத்தனை தடவை முயற்சி பண்ணா பெட்டிஷனை வச்சா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஆனா இந்த குற்றத்தில் சனி ஞாயிறு ஜாமீன் கிடைக்குது என்று சொன்னா
வெளியில பிள்ளைங்க எப்படி நடமாடும், மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு எப்படி நம்பிக்கை ஏற்படும், இதை சொல்லிதான் ஜனநாயக மாசங்கள் நீதிமன்றத்துக்கிட்ட நாங்க முறையிட்டு இருக்கிறோம். சம்பந்தப்பட்ட இங்க வந்த சமூக விரோதி நீ அதாவது வழக்கறிஞர்கள் இதே இதுல கூட்டத்துல இருக்கக்கூடிய எத்தனையோ வழக்கறிஞர்கள் நல்ல வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க. சந்திரமாரியா நீதியரசர் எல்லாம் இருந்தாரு, இப்பவும் இருக்கிறாங்க. அப்ப நீதித்துறைக்கான பெருமை புகழ் வரலாறு எல்லாமே இருக்குது. அந்த கட்டடத்துக்குள்ள எங்க கூட வந்து எங்களை தாக்குறதுக்கு முற்பட்ட ஒரு சமூக விரோதி உள்ள போய் நுழைஞ்சுகிட்டா அப்படி. ஆகவே அந்த நபர் மீது உடனடியாக காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும், கைது செய்ய வேண்டும் என்பதை நாங்க வலியுறுத்தினோம். இல்ல அவர் ஒரு கருப்பு கோட்டு போட்டிருக்காரு, நான் வழக்கறிஞர் அப்படின்னு நீதிமன்றத்துக்குள்ள போனார்ல, நியாய உணர்வு இருந்தா இங்க வந்து அவருக்கு எவ்வளவு கருத்து வித்தியாசம் இருந்தாலும் இந்த பெண்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ரெண்டுக்கு அவர் தயாரா இல்ல, ஆகவே நாங்க புகாரை இப்ப கொடுக்கறோம். எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு காவல்துறை நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. வாங்கி வச்சுட்டு அவர் வந்து வழக்கறிஞர் பார் கவுன்சிலுக்கு போயிட்டார், எங்களுக்கு பார் கவுன்சில் தெரியும். அப்போ வழக்கறிஞருக்கு எதிரானது அல்ல, ஆனா கருப்பு கோட்டை போட்டு ஒரு டாக்டர் ஆபரேஷன் பண்றதுக்கு பின்னாடி பண்றதுக்கு பதிலா கழுத்தா அறுத்தா என்ன விடுவோமா, விட்டுருவோமா? நம்ம வழக்கறிஞர் கருப்பு கோட்டை போட்டுக்கிட்டு ஒரு சமூக விரோத செயல ஈடுபட்டா அதை நீதித்துறை அனுமதிக்குமா? அனுமதிக்காது.